இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி நோட்ஸ் வந்து டவுன்லோட் பண்றது அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு ஒருத்தவர். இப்ப அண்ணாவணி செட்டிக்கு எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஓகேங்களா, காமனா நான் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே சொல்லிடுறேன் நோட்ஸ் வந்து எப்படி டவுன்லோட் பண்றது. அது மட்டும் இல்லாமல் புக்கு வந்து எப்படி பாக்குறது அப்படின்ட்டு ஒரு சில புக்கு தான் வரும் ஓகேங்களா, உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு உங்க சப்ஜெக்ட்டுக்கு வருதா அப்படின்ட்டு செக் பண்ணுங்க. எல்லா புக்கும் வரும் அப்படின்ட்டு நான் கேரண்டி தர முடியாது ஓகேங்களா, ஆனால் நோட்ஸ் வந்து வரும் ஓகேங்களா, நோட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போ brainkart.com ஓகேங்களா, brainkart.com அப்படின்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்க, ஃபோனாக இருந்தாலும் சரி லேப்டாப்பாக இருந்தாலும் சரி இதே மெத்தடு தான். brainkart KARTI ஓகேங்களா, ஃபஸ்ட்டே வந்துடும், அதுக்குள்ளே போய்க்குங்க. வெறும் வெப்சைட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்களே போய் யூஸ் பண்ணாதீங்க, எப்படி எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு நான் சொல்லிடுறேன் ஓகேங்களா. ப்ரொசீஜர்லாம் தெரிஞ்சாங்கன்னா எப்படி எடுக்கிறது நோட்ஸ் எடுக்கிறது அப்படின்ட்டு, சில பேர் பார்த்திங்கன்னா வெப்சைட் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அப்படியே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. நான் சொல்லிடுறேன் எப்படி ஓவராலாக இருக்குது அப்படின்ட்டு பார்த்துங்க ஓகேங்களா. இப்போ எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி கூட இருக்குது இங்கே பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி இருக்குது, எம்பிபிஎஸ் பிஇ தனியாக இருக்குது, லெவல்த்து டுவெல்த்து உங்கள் அக்கா தங்கச்சி யாருக்காவது கூட சொல்லிடலாம், இன்ஜினியரிங் தனியாக இருக்குது பாருங்கள், கேட் எக்ஸாமுக்கு காமனாக எல்லாத்துக்குமே இருக்குது ஓகேங்களா. எலக்ட்ரிக்கல் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் தனியாக இங்கே கொடுத்துடாம பாருங்கள், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் சிவில் எலக்ட்ரிக்கல் கம்ப்யூட்டர் ஐடி மெக்கானிக்கல் ஓகேங்களா. இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்கு தேவை ஓகேங்களா. இப்போ நம்ம அண்ணா யூனிவர்சிட்டிக்குள்ளே போய்க்கலாம். இது வந்து ஆடு வருது, அதை வந்து க்ளோஸ் பண்ணிங்க ஓகேங்களா, ஆடு வருது க்ளோஸ் பண்ணிங்க. இங்கே பாருங்கள் இப்போ பாருங்கள், அண்ணா யூனிவர்சிட்டி ட்ரிபிளியா ஈஸியாக சிவிலா, அண்ணா யூனிவர்சிட்டி மெக்கானிக்கலாக ஐடியா ஓகேங்களா. நான் இப்போ மெக்கானிக்கல் உள்ளே போகிறேன் ஓகேங்களா, மெக்கானிக்கல் உள்ளே போய்க்கிறேன். உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பார்க்கணும் அப்படின்னா எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன், பார்த்து தெரிஞ்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஓகேங்களா, பார்த்து கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் இம்பார்ட்டன்ட் கொஷின்லாம் படித்து வச்சுங்க ஓகேங்களா. இங்கே பாருங்கள் இப்போ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உள்ளே போயிட்டேன், எலக்ட்ரிக்கலும் வந்திருக்கு பாருங்கள், ரெகுலேஷன் 2021 தான் ஓகேங்களா, 21 தான், ட்ரிபிளியும் வந்திருக்கு இதில். நான் மெக்கானிக்கல் தான் செலக்ட் பண்ணேன், மெக்கானிக்கல் கீழே இருக்குது பாருங்கள் ஓகேங்களா, 2027 ரெகுலேஷனு ஓகேங்களா. இங்கே பாருங்கள் எல்லா செமஸ்டரும் இருக்குது, மெக்கானிக்கல் 6th செமஸ்டர் 8th செமஸ்டர் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா, எல்லா இதுவுமே இருக்குது. ரெகுலேஷன் 2013 கூட இருக்குது ஓகேங்களா, எல்லாமே இருக்குது. இப்போ இதில் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு நான் இப்போ ரெகுலேஷன் 2000 இப்போ வந்து ஒரு 6th செமஸ்டருக்குள்ளே போய்க்கிறானே, 7th செமஸ்டர் கொடுத்துட்டு போய்க்கிறேன், பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்குள்ளே போய்க்கிறேன் ஓகேங்களா, பவர் பிளான்ட் இன்ஜினியரிங்குள்ளே போய்கிட்டேன். இப்போ பாருங்கள் உங்களுக்கு எல்லா டாபிக்ஸுமே இருக்குது பாருங்கள், நோட்ஸ் அண்டு ஸ்டடி மெட்டீரியல் ஓகேங்களா, இம்பார்ட்டன்ட் கொஷின், கொஷின் பேங்க்கு ஓகேங்களா, கொஷின் பேங்க் எல்லாமே இருக்குது. இப்போ பாருங்கள் கீழே வந்து பாருங்கள் அந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா, கோல் பேஸ்டு தர்மல் பவர் பிளான்ட் அந்த டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா. இதில் சில கொஷின்ஸ் சப் டாபிக்ஸ் எல்லாமே இருக்கும் ஓகேங்களா, நீங்கள் இதை கூட அப்படியே டைரெக்டாக கிளிக் பண்ணி அப்படியே படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா. இப்போ நான் சும்மா கொடுக்குறோன்னே ஹைடல் பவர் பிளான்ட் கொடுக்குறேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் அந்த கொஷின் அப்படியே வரும், டயக்ராமு அது எல்லாமே லேஅவுட்டு எல்லாம் ப்ரீஃபாக அப்படியே கொடுத்துருவோம் ஓகேங்களா. ஒரு 16 மார்க்கு ஒரு பார்ட் பி பார்ட் சி எழுதுகிற மாதிரி அப்படியே கொடுத்துருவோம் ஓகேங்களா. இப்படி தாங்க சூப்பராக இருக்குங்க இந்த இதுக்கு. அப்படியே நீங்கள் இப்போ இதை அப்படியே எழுதி வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கலாம் உங்களுக்கு ஃபுல் மார்க் போட்டுருவோம். இதுமாரி டாபிக் சப் டாப்பிக்கோடு அப்படியே கொடுத்துட்றான் பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு நோட்ஸ் ஸ்டடி மெட்டீரியல் வேணுனா இதை கிளிக் பண்ணி இது பண்ணிங்க, உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வேணுனா இதை பற்றி இது பண்ணிங்க ஓகேங்களா, கொஷின் பேங்க் வேணுனா இதை கிளிக் பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணிங்க ஓகேங்களா. இப்போ அடுத்தது பார்க்கலாம், நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கு அது வேறு வெப்சைடு ஓகேங்களா, அது அந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருங்க. புக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா. புக்கு டவுன்லோட் பண்ணேன் பிடிஎஃப் ட்ரைவ் ஓகேங்களா, பிடிஎஃப் ட்ரைவ் அப்படின்ட்டு சர்ச் பண்ணுங்கள், பிடிஎஃப் டிரைவ் டாட் நெட் என்இடி நெட் ஓகேங்களா. இதை நீங்கள் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரும் ஓகேங்களா. இதில் பாருங்கள், சாரி இது இல்லை போலக்கு, பிடிஎஃப் ட்ரைவ்னு மட்டும் சர்ச் பண்ணுங்கள் வரும், பிடிஎஃப் ட்ரைவ், பிடிஎஃப் ட்ரைவ் இதை பாருங்கள், பிடிஎஃப் ட்ரைவ் டாட் காம் ஓகேங்களா, டாட் என்இ நெட் இல்லை, பிடிஎஃப் ட்ரைவ் டாட் காம் போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டே வரும் ஓகேங்களா. இப்போ இது உள்ளே போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு சர்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும் ஓகேங்களா, சர்ச் பண்ணுற டேப் இருக்கும். இதில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு சில புக்கு தான் வரும், நான் வந்து எல்லா புக்கும் வரும்னு நான் சொல்லலை ஓகேங்களா. இப்போ நான் ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா, ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுக்குறேன் ஓகேங்களா, எஸ்ஓஎம் சப்ஜெக்ட்டு
ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் வந்து கொடுத்துட்டு சர்ச் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இங்கே வருது பாருங்கள், ஆர்கே பிரின்சார் புக் எல்லாமே வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல், செடி மெட்டீரியல். இப்போ இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில சப்ஜெக்ட் தான் வரும். இங்கே பாருங்கள், கீழே மெக்கானிக்ஸ் எல்லாம் இருந்திருக்கு, இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் சி ப்ரோக்ராம் அதெல்லாம் இருக்குது. ஓகேங்களா? ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் புக்கை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன். இது ஆட் வருது, இப்போ லோடிங் ஆகிட்டு இருக்கு, மேலே லோடிங் ஆகிட்டு இருக்கு. ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு புக்காகவே எடுத்து காட்டுறேன். ஓகேங்களா? ஓகேங்களா? 25 MB இல்லை, கொஞ்சம் லோட் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரு, அதுவும் மேக்ஸுக்கு M1, M2, M3, M4 எதாக இருந்தாலும் எப்படி பார்க்குறது அப்படின்ட்டு மேக்ஸுக்கு எல்லாத்துக்குமே போட்டிருக்கோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் கூட அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்களா? டவுன்லோட் ஆயிடுச்சான்னு தெரியல, நீங்கள் டவுன்லோடில் போய் செக் பண்ணி பார்த்துங்க. ஓகேங்களா? டவுன்லோடில் போய் செக் பண்ணி பாருங்கள், ஆகலை, டவுன்லோட் ஆகலை. இப்போ நீங்கள் திரும்பி அதை கிளிக் பண்ணுப்போம். ஓகேங்களா? ஆ, இங்கே இருக்குது பாருங்கள், ப்ரிவியூ டவுன்லோடு. ஓகேங்களா? சாரி, வந்துருச்சு பழகு, ப்ரிவியூ டவுன்லோட் இருக்குது பார்த்தீங்களா? டவுன்லோட் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? டவுன்லோட் வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். இதோ பாருங்கள், ஃபைலு டவுன்லோடு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களா, டவுன்லோட் ஆகும். ஓகேங்களா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஏதோ லோடிங் ஆகிட்டுருக்கு. இப்படி தான் வரும், ஆனால் புக் எடுக்கணும்னா கொஞ்சம் நம்ம கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஓகேங்களா? நமக்கு ஃப்ரீயாக வந்து புக்கு நெட்டில் கிடைக்கிது அப்படின்னா கொஞ்சம் ஆடு கீடு ஏதாவது வரும் தான், என்ன பண்ணுறது? ஓகேங்களா? இங்கே பாருங்கள், செக்கிங் ஃபார் ரிமோட் இது இருக்குது, வந்துட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், கோ டு PDF-னு இருக்கா, கோ டு PDF-ஆக கொடுங்க. இது வேறு ஏதோ பழக்கு, இது ஏதோ எக்ஸ்ட்ரா லிங்க்கை கொடுத்துருக்காங்க நடுவில், அதை க்ளோஸ் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் எடுத்துட்டு விட்ருங்க, எடுத்து விட்ருங்க. மோஸ்ட்லி இதில் ஃபோனில் பண்ணால் வராது. கோ டு டவுன்லோட் கொடுத்துருங்க, டவுன்லோடு ஃபைலு உங்களுக்கு ஸ்டார்ட் டவுன்லோட் வந்து கொடுத்துருங்க. ஓகேங்களா? இது வந்து நான் இன்டர்நெட்டு இது எனேபிள் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் இது எனக்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு தனியாக ஆப் வச்சுருந்தேன், அதனால் அது கேட்டது. இப்போ ஸ்டார்ட் நோ கூட தான் உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா? பாருங்கள், டவுன்லோட் ஆகிடுச்சு, 20 MB. நான் ஸ்பீடாக டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் ஏற்றி வச்சுருந்தேன், அதில் நோட்டிஃபிகேஷன் காட்டுது. ஓகேங்களா? நீங்கள் இந்த கோ டு டவுன்லோட் கொடுத்தாலே, PDF-னு கொடுத்தாலே உங்களுக்கு டவுன்லோட் ஆகிரும். அப்படி ஆகலைன்னா இங்கே டவுன்லோட்ஸில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க, டவுன்லோட் ஆகிரும். ஓகேங்களா? ஓப்பன் வந்து கொடுத்துருங்க. ஓப்பனுங்க, ஓப்பன் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், ஓப்பன் ஆகுது. உங்களுக்கு வந்து காட்டிக்கிறேன் எப்படி இருக்குது அப்படின்ற புக்கு PDF எல்லாமே. இதை பாருங்கள், PDF வந்து ஓப்பன் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து நம்மளே வந்து வீடியோ போடுறோம். ஓகேங்களா? கீழே வந்து நான் பிளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. ஓகேங்களா? அடுத்தடுத்து ஒரு எக்ஸாம், இப்போ வந்து உங்களுக்கு 3rd எக்ஸாம்னா அதுக்கு முன்னாடி நாள், 3 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து ஒரு கொஷின்லேயும் ஒரு யூனிட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின் வந்து வந்துடும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், லோடிங் ஆகிட்டுருக்கு. ஒரு 300-350 பேஜ் இருக்குல்ல, அதனால் உங்களுக்கு லேட்டாக தான் ஆகும் கொஞ்சம். ஓகேங்களா? ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு, புக்கு வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், வீடியோ பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க பாருங்கள், இல்லை டெலகிராமில் இன்ஜினியரிங் தமிழ் ஸ்டூடெண்ட் அப்படின்ட்டு சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாகவே வந்துருச்சு. ஓகேங்களா? உங்களுக்கு எல்லா பேஜுமே அப்படியே புக்கே வந்து உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து ஸ்கேன் பண்ணி போட்டிருக்காங்க. ஓகே, வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகுது, ரொம்ப அருவப்பட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா?